In the post office, அஞ்சான் சூர்யா அவர்களுக்கு அறிவித்து அவருக்கு பிறந்த நாளை இங்கு செலிப்ரேட் பண்றோம். என்னோட முதல் படத்துல இருந்து வெற்றி தோல்வி எதுவுமே சமமா பார்த்து எனக்கு இவ்வளவு அன்பு சொல்லிட்டு இருக்கிறார், இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இவ்வளவு அன்புகள் கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா தான் நாங்க இப்படி இருக்க முடியும், இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும். முழு காரணம் நீங்க மட்டுமே. நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் என்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் முழு காரணம் நீங்க மட்டுமே. சோ இன்னைக்கு வந்து என்ன வாழ்த்த வந்த எல்லாருக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவன் எதுவுமே பாட்டு நாங்க ஆடி முடிச்ச ஷூட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறமா வந்து ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டூடியோல வச்சு சாங் ரெக்கார்ட் பண்ணோம். ப்ரிப்பேர்லாம் இல்லை, அப்படியே பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால அப்படியே மனசுலயே இருந்துச்சு. இவனோட வாய்ஸ் வந்து நான் ஒரு பக்கம் ஹெட்போன்ஸ்ல கேட்டுட்டு அப்படியே பாட ஆரம்பிச்சது. இது ஓகே ஓகேன்னா பார்த்தா ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரத்துல நீ வீட்டுல வந்து வீட்டுக்கு போக அப்படின்னாங்க. முதல் வேண்டிய வெளில வருது, எல்லாரும் போனா போச்சு, சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீ சொல்ற மாதிரி இருந்துட வேண்டாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரியான சாங்கா இருக்கட்டும். நான் மறுபடியும் இன்னொரு நாள் வந்து பாட்டுனா சொல்லுங்க, நான் சொல்றேன் டூ டேஸ்ல சொல்றேன் அப்படின்னாங்க. பார்த்தா டென் டேஸ்ல வச்சு டேட் கொடுத்தாச்சு அப்படின்ட்டாங்க. ஒரு படம் எனிபடி ஒரு ஒரு படத்துலயும் வந்து அவங்க கிட்ட இருந்து வர்றது. ஏன்னா அந்த கேரக்டர் வடிவமைக்கிறது எல்லாமே வந்து இயக்குனர் தான். அதனால முதல்ல இருந்து ஒரு வார்த்தை என்ன பேசணும், அந்த கேரக்டர் சொல்றது வந்து எப்படி உட்காரணும், எப்படி பார்க்கணும்னு அவங்க ஒரு மனத்திரையில அவங்க ஓட்டி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த டயலாக் பேசும்போது என்ன மூட்ல இருக்கணும், ஒரு ஸ்கிரீன் என்ட்ரி ஆகும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முதல் கொண்டு ஐ ட்ரை டு வாட்ச் தட். அப்படி பார்க்கும்போது வந்து லிங்கசாமி சார்க்குன்னு ஒரு ஸ்டைல், ஒரு அட்டிடியூட் அது தனியா இருக்கு. அவர் தனியா நீங்க ஆடும் போதெல்லாம் பாக்கணும், டைம் வந்து ஒரு ஆட்டம் போடல அப்ப பாக்கணும், நடக்கும்போது பாக்கணும், சார் இப்படி உட்காரலாம் இப்படி உட்கார நிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இந்த படத்துல புதுசா இருந்தது. அப்படி உட்காரதுக்கும் அப்படி நிக்கிறதுக்கும் அப்படி திரும்பி பாக்கணும், இவ்வளவு பண்ண போதும் பாருங்க எப்படி இருக்கு போது பாருங்க, நீங்க பேசாம இருந்தாலும் எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில புது விஷயங்கள் நான் இந்த படத்துல நான் கத்துக்கிட்டேன். சோ அப்படி கேட்டீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜும் அந்த லுக் எப்படி இருந்தது கேட்டீங்கன்னா அவங்கிறது. அஞ்சான்ல உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச் எதுவா இருந்தது? எனக்கு அப்படிதான் இருந்தது இதுல வந்து ரெண்டு கேரக்டர் இருக்கு படத்துல ரெண்டு கேரக்டரா நம்ப இருக்கிறது. ரெண்டு கேரக்டரும் வந்து சூர்யாவா இல்லாம ஒருத்தன் கிருஷ்ணா ஒருத்தன் வந்து ராஜுபாயா ஸ்கிரீன்ல தெரிய வைக்கிறது வந்து எனக்கு சேலஞ்ச். ஃபைனலி இங்க இல்லாத ரெண்டு முக்கியமான நபர்கள், ஒண்ணு வந்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், இன்னொன்னு வந்து சமந்தா. இந்த ரெண்டு பேருமே இங்க ஆடியோ லாக்ஸ்ல கலந்துக்க முடியல, பட் அவங்களோட வர்க் பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஏக் தோர் தீன் சார் கத்துக்கிட்டேன்னு நான் அவங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தேன், அவங்க எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்தாங்க. இங்க இருந்து போனவங்க தான், பல வாரத்துல இருந்து போனவங்க, பட் தெலுங்குல வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட பண்ற என்னோட முதல் படம், வெரி ஸ்மார்ட் வெரி ஷார்ப். அவங்க பண்ற விஷயங்கள், ஏத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எதனால அங்க கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறது வந்து அவங்க சீன் வந்து நிக்கும் போதும் அவங்க கேட்டுட்டு
புரிஞ்சுட்டு பண்ற விஷயங்கள் இருந்து எல்லாமே தெரிஞ்சது. காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்றை பார்வையோ ஒளி வந்து உயிரை தொட்டதோ